பெரிய எழுத்தாளர், மேல்நாட்டில் பிற்காலத்தில் வந்து பெரிய எழுத்தாளர் ஆனாராம். அவருக்கு சின்ன வயசில் படிக்கும் பொழுது ஒரு கட்டுரை எழுத சொல்லியிருக்கிறார் வாத்தியார். என்ன கட்டுரைன்னா விபத்து அப்படின்னு தலைப்பு, விபத்துன்னு சொல்லி ஒரு கட்டுரை அல்லது கதை எழுதுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த சின்ன பையனாக இருக்கும்போது எழுதுனானா, அவன் பிற்காலத்தில் பெரிய நாவலிஸ்ட், பெரிய எழுத்தாளர் ஆனான். சின்ன வயசுலேயே அவன் விபத்துங்கிற தலைப்புக்கு என்ன எழுதுனா, ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு திருப்பம், அதாவது ஒரு 10வது மாடியில் ஒருத்தன் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு எழுதுறான். 10வது மாடியில் வெளிப்பக்கமாக நின்றுக்கிட்டு ஒருத்தன் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான். துரதிருஷ்டவசமாக அந்த வெள்ளை அடித்தவன் கால் தவறி கீழே விழுந்தான், விழுகிறான், விழுந்துகிட்டு இருக்கான். அதிர்ஷ்டவசமாக அந்த நேரம் சாலையில் ஒரு வைக்கோல் வண்டி வந்து கொண்டிருந்தது. அடுத்த வரி, அடுத்தது துரதிருஷ்டவசமாக அந்த வைக்கோலின் நடுவே ஒரு கடப்பாறை சொருகியிருந்தார்கள். அதிர்ஷ்டவசமாக இவன் அந்த கடப்பாறையில் விழவில்லை, துரதிருஷ்டவசமாக அவன் வைக்கோலிலும் விழாமல் தரையில் விழுந்து செத்து போட்டான். இந்த ஆளு இதை எழுதினவன் பிற்காலத்தில் பெரிய எழுத்தாளர் ஆகிட்டாரான், பெரிய இதாகி. அப்படி வந்து சுபாவம் வந்து சின்ன வயசுலேயே தெரியும் யாரா இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி. நமக்கெல்லாம் அது இந்த நம்ம ஆசிரியர்களுக்கே சில சுபாவங்கள் உண்டு, அது உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஒவ்வொரு அவங்கவுங்க துறை சம்பந்தப்பட்ட இதாக இருக்கும். ஒரு மூன்று பேராசிரியர்கள் ஒரு ஊருக்கு போனாங்க, ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் இது மாதிரி பேசுறதுக்கு மூன்று துறை பேராசிரியர்கள் போனாங்க. ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர், ஒரு ஃபிசிக்ஸ் பேராசிரியர், ஒரு கணக்கு வாத்தியார், மூணு பேரும் போனாங்க. கணித பேராசிரியர் இது மாதிரி ஒரு விழாவில் பேசிவிட்டு பேசி முடித்ததும் கொண்டு போய் கெஸ்ட் ஹவுஸில் மூணு பேரையும் தங்க வச்சாங்க. நாளைக்கு மறுநாள் அவங்க ஊருக்கு போகணும், இது மாதிரி விழாவில் கலந்துக்கிட்டு முடிஞ்சதும் கணித பேராசிரியருக்கு ஒரு ரூம், அந்த இவருக்கு அந்த ஃபிசிக்ஸ் பேராசிரியருக்கு ஒரு ரூம், உடற்பயிற்சி ஆசிரியருக்கு ஒரு ரூம் போட்டு கொடுத்தாச்சு. இது மேல்நாட்டில் நடந்தது, அதனால என்னென்னா அவங்களுக்கு அந்த ஆகாரம்லாம் டப்பாவிலேயே வச்சுருக்கிறாங்க. அந்த டப்பாவில் டின்னு ஃபுட்டுங்கிறாங்கல்ல, அது மாதிரி டின்னில் அடைச்சி அவங்கவுங்க ரூமில் வேண்டிய ஆகாரம்லாம் வச்சு கொடுத்துட்டாங்க. கொடுத்து கொண்டு போய் விட்டு வந்துட்டாங்க. அந்த வந்துட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சார் இந்த அந்த இந்த ஆர்கனைசர். அப்போ தான் அவருக்கு அப்படியே பதறி போயிட்டார். ராத்திரி அந்த மூணு பேராசிரியர்களுக்கும் மூணு டப்பாவில் உணவு கொடுத்தோம், ஆகாரம், அதை திறக்கிறதுக்கான கருவியை கொடுக்காம வந்துட்டோம். திறக்கிறதுக்கு ஒரு பொருள் அது இல்லாமல் கொடுத்தோம், எப்படி அவங்க டப்பாவை திறந்தாங்களா சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு ஒரு பதறி போய் விடிய விடிய விடிஞ்சதும் ஓடுறாரு விழுந்தடிச்சு. அந்த இந்த வரவேற்ற ஓடி போய் முதல்ல அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் கதவை திறந்தாரா, ரூமை திறந்தா அவர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு, டப்பா திறந்து கிடக்கு, சாப்பிட்ருக்காரு, சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. உடனே இவர் போய் தட்டி எழுப்பி, எப்படி சார் அந்த டப்பாவை திறந்தீங்க, அந்த இதை கொடுக்கலையே நாங்கள் உங்களுக்கு அப்படின்னு. இது என்ன சார், உடல் பலம் தான் சார் முக்கியம், டப்பாவை பலம் ஓங்கி கீழே அடித்தேன் திறந்துட்டுது, அது என்ன பெரிய காரியம் அப்படின்னு சொல்லி உடற்பயிற்சி சாப்பிட்டு செஞ்சுட்டேன், அதனால சாப்பிட்டேன்ட்டுருக்காரு, பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லி அடுத்த ரூமுக்கு ஓடிருக்காரு. அங்கே ஃபிசிக்ஸ் வாத்தியார் உட்காந்துருக்காரு, அவரும் அதே மாதிரி நிம்மதியாக தூங்கியிருக்காரு, இது டப்பா திறந்து கிடக்கு. போய் திறந்து எப்படி சார் திறந்தீங்க நீங்கள் டப்பாவை அப்படின்னா, அது என்ன சார் எந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், அந்த இடத்துல அழுத்தனம் திறந்துட்டுது டப்பா, அது எனக்கு நமக்கு டெக்னிக் வந்தது தானே அப்படின்னு அந்த திறந்து சாப்பிட்டேன்ட்டார். இவர் அப்பாடா நிம்மதியாக போச்சு. அடுத்தது கணக்கு வாத்தியார் ரூமுக்கு ஓடினார், அங்கே போனால் அவர் தூங்கவும் இல்லை, டப்பாவும் திறக்கலை, மூடியே இருக்கு, ஏ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கணக்கு ஏதோ ஒரு எழுதிட்டு இருக்காரு பேப்பரில். கணக்கு வாத்தியார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். ஒன்றும் இல்லை, அசியூம் தி டப்பா இஸ் ஓபன் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு சார் அப்படின்னு. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுபாவங்கிறது, அது இயல்பாக அமையிறது, ஆசிரியர்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அப்படி அமையிறது. என்னோட படித்தவர்கள் இன்னைக்கு பல பேர், ஒருத்தன் தான் ஒரு சின்ன வயசில் ஒரு பையன் ஜானகிராமன் ஒருத்தன் பக்கத்தில் என்ன பென்சிலாலேயே குத்திக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு அவன் கும்பகோணத்தில் இன்னைக்கு பெரிய டாக்டர், எல்லாரும் ஊசி போட்டுக்கிட்டுறான். அப்படி சின்ன வயசுலேயே சுபாவம் அங்கே யார் யாரும் எப்படி வருவாங்க அப்படின்னு தெரியும். அந்த அவங்களுடைய அந்த படிக்கும் பொழுதே அந்த இது தெரியும். என்னோட படித்தவர்கள் நிறைய பேர் அது மாதிரி ஒவ்வொரு துறையில் வந்திருக்கிறாங்க. சில பேர் வந்து இந்த நான் சொன்னது மாதிரி மேல்நாட்டில் ஒரு பெரிய பிரபலமான வக்கீல், அந்த வக்கீல் வந்து சின்ன வயசு அவர்கிட்ட வாதாடுறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்களாம். அந்த வக்கீல் சின்ன வயசுல எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க ஒரு பேட்டியில்.
அவங்க இந்த பையன் இவன் சின்ன வயசுலயே வருங்காலத்துல பெரிய வைக்கல ஆயிடுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன பண்ணான்னா, அப்பா வந்து பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருக்காரு, அம்மா சமயக்கட்டுல இருக்கிறாங்க, இவன் பையன் அவன் ரூம்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கான், ஒரு பூனை வீல் வீல்னு கத்திட்டு இருக்கு, அம்மா கதறிட்டு இருக்கு ஒரு பூனை. உடனே அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு, டேய் அந்த பூனை பூனை வாழை பிடிச்சி இழுக்காதரா அப்படின்னு கத்திருக்கு அந்த அம்மா, பூனை வாழை பிடிச்சி இழுக்காதரான். ஆமா, இங்கேயும் சில பேர் சில பூனைகள் இருக்கு, அது வாழை யாரும் பிடிச்சி இழுத்துறாதீங்க. பூனை வாழை பிடிச்சிருக்காருன்னு அந்த அம்மா கத்திருக்கு. அப்ப அவன் சொன்னானா, அம்மா நான் வந்து பூனை வாழை பிடிச்சி இழுக்கல, பூனை தான் அது வாழை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கேன்றான். நான் ஒன்றும் பூனைக்கு இடைச்சல் பண்ணல, பூனை தான் வாழை இழுத்துட்டு இருக்கு, நான் அது வாழை இழுக்கலன்றான். ஓடி போய் பார்த்துருக்குறாங்க அம்மாவும் அப்பாவும், பார்த்தா இவன் பூட்ஸு காலால மிரிச்சுக்கிட்டு இருக்கான், பூனை வாழை இழுத்துட்டு இருக்கு. அவன் பிற்காலத்துல பெரிய வக்கீல் ஆயிட்டான். அதாவது ஒரு தான் பேர்ல தப்பு இல்லைங்கிறது மாதிரி பேசினா பாருங்க. அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்கு இப்படி, அது சின்ன வயசுல அவங்கவுங்களுக்கு அந்த இது இருக்கும். சில பேருக்கு ஆராய்ச்சி விஞ்ஞான மனோபாவம் வந்துடும், விஞ்ஞானம். சில பேர் சின்ன வயசுலயே ஒருத்தன் மூஞ்சில் ஒருத்தன் குத்திட்டு இருப்பான் படி, சின்ன ஆரம்ப இளம் வயசுலயே ஒருத்தன் மூஞ்சில் ஒருத்தன் குத்திட்டு இருப்பான். அவங்க எல்லாம் பிற்காலத்துல சட்டசபைக்கு வரலாம், சட்டசபைக்கு வந்து பெரிய தான் மட்டும் வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு, தானும் வாழணும் அடுத்தவங்களும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. முதல்ல சொன்ன வகையை சேர்ந்த மனிதர்கள் எப்படி தெரியுமா, எப்படியாவது தான் மட்டும் வாழ்ந்தால் போதுங்கிற நினைப்பு தான் எப்பவும் அவங்களுக்கு இருக்கும். தங்களுடைய வளர்ச்சிக்கு எது தடையா இருந்தாலும் சரி, யார் தடையா இருந்தாலும் சரி, அதை அழிச்சுட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் பாவ காரியங்களுக்கு தயங்குறதே இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை அவங்களுக்கே இடைஞ்சல அமைஞ்சு விடுறது உண்டு. அதை விளக்கறதுக்கு ஒரு கதையும் உண்டு. ஒரு ஊர்ல அப்படிப்பட்ட ஆள் ஒருத்தா இருந்திருக்கான். நிறைய பாவங்களை செஞ்சவன், அதன் காரணமா நரகப்படுகுழியில விழுந்துட்டான். நரகப்படுகுழிங்கிறது ஒரு பெரிய கிணறு மாதிரி, ஏற்கனவே பாவம் செஞ்சவங்க நிறைய பேர் அதுல விழுந்து கிடக்குறாங்க. உள்ள ஏகப்பட்ட சத்தம் எல்லாம் அந்த பாவாத்மாக்கள் போடுற சத்தம். இப்ப விழுந்தானே இவனும் சத்தம் போட்டான். இவன் போடுற சத்தம் கொஞ்சம் அதிகமா கேட்டுது. இந்த கிணத்துக்கு பக்கத்துல புத்தர் உட்கார்ந்துருக்கிறார், அவர் காதல இவன் போடுற சத்தம் விழுந்தது. உடனே அந்த கிணத்தடிக்கு போனார், குனிஞ்சு பார்த்தார். சாமி என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்தனாயவன். புத்தர் அவனை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தார். மனித சமுதாயத்துக்கு அவன் என்னென்ன கெடுதல் பண்ணியிருக்கிறாங்கிற விவரம்லாம் அவர் மனக்கண்ணில் தெரிஞ்சது. அவருக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அவனை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு யோசிச்சார். அவன் தன்னுடைய வாழ்நாளில் ஏதாவது நல்லது செஞ்சிருக்கானா அப்படின்னு பார்த்தார். ஒரே ஒரு சமயம் அவன் தன்னுடைய காலடியில் மிதிபட இருந்த சிலந்தியை மிதிக்காமல் தாண்டி போயிருக்கிறான். இந்த ஒரு காரியத்துக்காக அவனை கரையேற்ற முடியுமா அப்படின்னு நினைச்சார். அவ்வளவுதான், உடனே அவர் கையில ஒரு சிலந்தி வந்து உட்கார்ந்துதான். அதுகிட்டே இருந்து நூல் இழை வெளிவர ஆரம்பிச்சுது. அந்த நூல் இழை கிணற்று ஆழம் வரைக்கும் அப்படியே நீண்டுகிட்டே போச்சான். புத்தர் பார்த்தார், இந்த நூலை பிடிச்சுக்கிட்டு மேலே ஏறி வா அப்படின்னார். என்னங்க சொல்றீங்க, இந்த சிலந்தி நூல் என்ன தாங்குமான்னு கத்தனான். எல்லாம் தாங்கும், அதை பிடிச்சுக்கிட்டு ஏறி வா அப்படின்னார். சந்தேகத்தோடவே அவன் அந்த நூலிழைய பிடிச்சி இழுத்து பார்த்தா ரொம்ப வலுவா இருந்தது. அவனுக்கு ஆச்சரியம். அதை பிடிச்சுக்கிட்டே மெதுவா மேலே ஏறி வர ஆரம்பிச்சிட்டான். பாதி தூரம் ஏறி வந்திருப்பான். அப்ப அவன் காலுக்கு கீழே ஏதோ சத்தம். என்னன்னு குனிஞ்சு பார்க்கறான், கீழே கிடந்தவங்க சில பேரும் அந்த நூலை பிடிச்சி மேல வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு கோபம் வந்துட்டது. தன்னுடைய இடுப்புல வச்சிருந்த கத்தியை எடுத்து தன்னுடைய காலுக்கு கீழே நூலிழைய அப்படியே வெட்டி விட்டுட்டான். இனிமே நாம மட்டும்தான் மேலே ஏறி வந்துடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா, மொத்த நூலிழையும் அப்படியே அருந்து கீழே விழுந்துடுது. அவனும் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். மறுபடியும் கத்த ஆரம்பிச்சுட்டான். ஏற்கனவே அவன் செஞ்சிருந்த ஒரு சிறு கருணை அந்த நூலிழைக்கு உறுதியை கொடுத்தது. இப்போ அவன் செஞ்ச பாவம் அந்த நூலிழைய வலுவிழக்க செஞ்சுட்டுது. அடுத்தவங்களும் வாழணுங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்திருந்தா இப்ப அவனும் கரையேறி வந்திருப்பான், மற்றவங்களும் சௌக்கியமா வந்து சேர்ந்திருப்பாங்க. அதனால் நாமும் வாழணும் அடுத்தவங்களும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவன் வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுவான். ஒருத்தன் ஒரு டாக்டர் கிட்ட போனான், மருந்து வாங்கினான், வாங்கி கொண்டாந்து பேசாமல் வச்சுட்டான், சாப்பிடல. அப்புறம் எதுக்காக அப்பா போய் அவர்கிட்ட மருந்து வாங்கினேன் அப்படின்னு கேட்டாங்க. டாக்டர் வாழணும் இல்லையா அதனால தான் அப்படின்னா,
அவர் கொடுத்த மருந்தை நீ ஏன் சாப்பிடல அப்புறம் அப்படின்னு கேட்டாங்க. நான் வாழணும் இல்லையா, அதுக்காக தான் அப்படின்னா. அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற குணம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஒருத்தன் வாழைப்பழத்தோல் வழுக்கி கீழே விழுந்துட்டான். பக்கத்துல இருந்த நண்பன் உடனே இவனை தூக்கிக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டான். அதுக்கப்புறம் சொன்னான், நீ அந்த வாழைப்பழத்தோல்ல காலை வைக்க போறத முன்னாடியே நான் கவனிச்சுட்டேன் அப்படின்னானா. அப்படின்னா அப்பவே நீ எனக்கு உதவி செஞ்சிருக்கலாமே அப்படின்னானா அவன். நான் டாக்டருக்கு உதவலாம்னு நினைச்சுட்டேன் அப்படின்னா. அவர் ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்தவர். இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் வாரி வழங்கி விட்டு காட்டுக்கு புறப்பட்டார் தவம் செய்யறதுக்காக. இருந்தது பூராவும் கொடுத்துட்டார், இனிமே எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு. அப்போ கடைசியா ஒருத்தன் வந்து கையை நீட்டினானா, ஐயா ஏதாவது கொடுங்கன்னு இருக்கான். அவர் பார்த்தார், கட்டியிருக்கிற வேட்டியை தவிர வேற எதுவுமே இல்லை. எட்டு முழம் பட்டு வேட்டி ஜருகை கரையோடு இருக்குது. கடைசியாக அதை தான் எடுத்துக்கிட்டு அவர் புறப்பட்டுருக்கார். அவர் பார்த்தார், எதிரில் அவன் பரிதாபமாக நின்றுட்டு இருக்கிறான். அந்த எட்டு முழ வேட்டியை ரெண்டாக கிழிச்சார். நாலு முழத்தை அவங்ககிட்ட கொடுத்தாரு. மீதி நாலு முழத்தை தன்னுடைய இடுப்பில் கட்டிட்டு அவர் காட்டுக்கு போயிட்டார். இவன் என்ன பண்ணான் தெரியுமா, கையில் கிடைச்ச நாலு முழத்தை எடுத்துக்கிட்டு கடைவீதிக்கு போனான். பழைய பட்டு வேட்டி ஜருகை இதையெல்லாம் விலைக்கு வாங்குற வணிகர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போனான். இதை விலைக்கு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கான். அவர் வாங்கி பார்த்துருக்கார். ஆஹா, இது ரொம்ப அருமையான வேட்டி, விலை உயர்ந்த ஜருகை, இது ஏது உனக்கு அப்படின்னு கேட்டாரான். அவன் நடந்தது சொல்லியிருக்கான். அப்படின்னா ஒன்று செய்ய, இந்த வேட்டியோட இன்னொரு பாதியையும் மெதுவாக வாங்கிட்டு வந்துரு, உனக்கு நிறைய பணம் தர்றேன் அப்படின்னாரான் அந்த வணிகர். இவன் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தான். கொஞ்சம் இருங்க, தான் வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக காட்டுக்கு போனான். அவர் எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சான். அவர் ஒரு இடத்துல தவ கோலத்தில் இருக்கிறார். கட்டியிருந்த இடவேட்டியும் அவர் அறியாமல் நழுவி கீழே விழுந்து கிடக்குது. இவனுக்கு ரொம்ப வசதியாக போச்சு, அவரை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. மெதுவாக சத்தம் போடாமல் அடி மேலே அடி வச்சு நெருங்கினான். அவர் கண்ணை மூடிக்கிட்டு அவர் பாட்டு நின்றுட்டு இருக்கிறார். இவன் மெதுவாக போய் கீழே கிடந்த அந்த துணியை எடுத்துக்கிட்டு சத்தம் போடாமல் திரும்பி நடந்தான். ஒரு ரெண்டு மூணு அடி எடுத்து வச்சிருப்பான். அப்படி ஓட ஆரம்பிக்கிற சமயத்தில் அவன் காலில் கீழே கிடந்த முள்ளு ஒன்று நறுக்குன்னு தச்சு விட்டுது. வலி தாங்க முடியாம அம்மான்னு கத்திருக்கான். இந்த சத்தத்தினால கண்ணை மூடி நின்றுட்டு இருந்த அவரோட தவம் கலைஞ்சது. மெல்ல கண்ணை திறந்து பார்க்கிறார். தன் இடையில இருந்த வேட்டி அவன் கையில இருக்கு. இப்போ அவர் நினைக்கிறார். என்ன நினைக்கிறாருன்னா, இந்த வேட்டி மீது நான் வைத்த ஆசையல்லவா அவனை திருடனாக ஆக்கி விட்டது அப்படின்னு நினைச்சாரான். இந்த வேட்டி மேல நாம வச்ச ஆசை அவனை திருடும்படி ஆக்கி விட்டதே அப்படின்னு நினைச்சாரான். இது எப்பேற்பட்ட மனநிலை அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தான் ஒரு பொருள் மேல வச்ச பற்று இன்னொரு மனிதன் திருடனாக ஆகிறதுக்கு காரணமாயிட்டதேன்னு நினைக்கிறார். அப்படி நினைச்ச அந்த பெரியவர் யார் தெரியுமா? அவர் தான் மகாவீரர். இழந்துட்டேன் இழந்துட்டேங்கிறிய, நீ என்னத்தை கொண்டுகிட்டு வந்த எங்க இழந்துடுறதுக்கு, நீ என்னத்தை உண்டாக்குன இது அழிஞ்சுட்டுதுன்னு சொல்றதுக்கு, இதுதான் அவருடைய சிந்தனை. இன்றைக்கு நம்ம சிந்தனையெல்லாம் வேற மாதிரி இருக்குது. ஒருத்தன் நடுத்தருவில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அந்த வழியாக வந்தவர் ஒருத்தர் ஏன்பா அழறேன்னு கேட்டாரான். அஞ்சு ரூபா சார், இந்த இடத்துல விழுந்துட்டுது, ரொம்ப நேரமாக தேடுறேன், கிடைக்காது போல இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அழறான். எப்போ தொலைஞ்சதுன்னு கேட்டாரான் அவர். அது எனக்கு தெரியாது சார், பணத்தை தொலைச்சவன் தேடி பார்த்துட்டு போயிட்டான், நான் அவனுக்கு பின்னாடி தேட வந்தவன் அப்படின்னு நானா. இவன் ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். பணத்துக்கு பஞ்சம் இல்லை, அதனால் இந்த உலகத்தில் முடியாத காரியம் எதுவும் இல்லைன்னு நினைச்சார். பணம் இருந்தாலே அந்த நினப்பு தானாக வந்துடும். அதனால் இவரும் அப்படி நினைச்சதில் ஒன்றும் தப்பு இல்லை. அந்த ஊருக்கு குருநானக் ஒரு தடவை வந்தார். அவருக்கு இந்த செல்வந்தர் ரொம்ப பிரமாதமாக ஒரு வரவேற்பு கொடுத்தார். ஊர் எல்லையிலேயே எங்கள் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு கேட்டுக்கிட்டார். அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டார். உடனே தன்னுடைய பங்களாவில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணார். குருநானக்கை அழைச்சிட்டு வீட்டுக்கு போனார், உட்கார வச்சார். ஐயா, நான் இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய வசதி உள்ளவன், என்னால் எல்லாம் முடியும், உங்களுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என்னால் செய்ய முடியும், என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், அது போதும், நான் செய்கிறேன் அப்படின்னு நான் ரொம்ப பணிவான். இதை கேட்டதும் குருநானக் சிந்தித்தார் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் தன்னோட சட்டை பைக்குள்ளே கையை விட்டு ஒரு பழைய ஊசி ஒன்று எடுத்தார். அந்த செல்வந்தர்கிட்ட கொடுத்தார். இதை பாருங்கள், இவ்வளவு தூரம் நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன், எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவி இதுதான்னார். ஊசியை கையில் வாங்கிக்கிட்டு இதை என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னார் அவர்.
நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த ஊசிய பத்திரமா வச்சிருக்கணும். நாம ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கு பின்னாடி இன்னொரு உலகத்துல நாம சந்திக்க கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த ஊசியை என்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணும். இதுதான் நீங்க எனக்காக செய்ய வேண்டிய உதவி அப்படின்னார் குருநானக் லேசா சிரிச்சுக்கிட்டே. இத கேட்ட உடனே இந்த பெரியவர் முழிக்க ஆரம்பிச்சிட்டார். அது எப்படிங்க, நான் சாகிறப்ப எப்படி இந்த ஊசியை எடுத்துக்கிட்டு இன்னொரு உலகத்துக்கு வர முடியும்னார். ஊசி மாதிரி ஒரு சின்ன பொருளை கூட இந்த உலகத்தை விட்டு நாம போறப்ப எடுத்துட்டு போக முடியாதுங்கிறப்போ உங்களோட செல்வத்தையெல்லாம் எப்படி அங்க எடுத்துட்டு வர போறீங்க அப்படின்னு கேட்டார் குருநானக். அதுக்கப்புறம் தான் இந்த பெரியவர் யோசிக்க ஆரம்பிச்சாராம். குருநானக் சொல்றார், இத பாருங்க, நாம செய்யற நல்லது கெட்டதுதான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும். அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பொருளை செலவு செய்யணும், அப்படி செய்யலைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் அந்த செல்வந்தரின் அறிவு கண் திறந்துதான். உடனே குருநானக்க வணங்கினார். ஐயா, என்கிட்ட இருந்த ஆணவம் போயிட்டுது, இனிமே என்கிட்ட இருக்கிற செல்வத்தை நல்ல வழியில செலவழிப்பேன் அப்படின்னாராம். நம்ம கிட்ட இருக்கிற பணம் எப்பவும் நம்ம கூடவே வந்துகிட்டு இருக்காதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதுக்காக நாம வந்து பணம் சேர்க்கறத பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல, பேசாம படுத்து தூங்கிட்டு இருந்தா போதும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் பண்ணிக்கப்படாது. முறையான வழியில பணம் சேர்க்கணும், அதை முறையான வழியில செலவு பண்ணணும். அதனால ஏற்படக்கூடிய மன நிறைவு இருக்கு பாருங்க, அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். சொர்க்கத்துக்கு போறவங்க இங்க இருந்து பணத்தை எடுத்துட்டு போக முடியாது, ஆனா நம்ம செல்வத்தை இங்க மத்தவங்களுக்கு பயன்பட செய்து அதனால ஏற்படுற புண்ணியம் இருக்கு பாருங்க, அதை எடுத்துட்டு போக முடியுமா? இதுதான் ஆன்மீகவாதிகள்லாம் சொல்ற கருத்து. ஜான் நியூட்டன் ஒருத்தர் அவர் சொன்னார், நான் எப்பவாவது சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தேன்னா அங்க மூணு அதிசயங்களை பார்ப்பேன்னார். என்னன்னு கேட்டாங்க. நான் யார் யாரு இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தானோ அவங்கள சில பேர் அங்க இருப்பாங்க, அது ஒரு பெரிய அதிசயம்னார். சரி, அடுத்தது என்ன? ரெண்டாவது அதிசயம் என்னன்னா, அங்க இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்த சில பேர் அங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னார். சரி, மூணாவது பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நான் அங்க இருக்க பாருங்க, அதுதான் அந்த மூணாவது அதிசயம் அப்படின்னாராம். ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். அவன் ஒரு நாள் கோயிலுக்கு போனான், கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான், எனக்கு ஒரு 100,000 ரூபா நீ கொடுத்தா நான் உன் சன்னதியில ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். கடவுள் பார்த்தார். உடனே அவன் கண் முன்னாடி தோன்றினார். இந்தா நீ கேட்ட 100,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி அவன் கையில பணத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார். இவனால நம்பவே முடியல, இவ்வளவு சுலபமா கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா அனாவசியமா ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டியிருக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு நினைச்சான். இருந்தாலும் வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டியது கடமை. அதுக்காக என்ன பண்ணா, பக்கத்துல ஒரு கடைக்கு போனான், ஒரு தேங்காயை கையில் எடுத்தான். இது என்ன விலைன்னு கேட்டான். 5 ரூபான்னார் கடையில இருந்தவர். அதிகமா இருக்குதே விலைன்னா. அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, அடுத்த ஊருக்கு போங்க, அங்க தென்னந்தோப்பு அதிகம், அதனால அங்க இதை விட குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும் அப்படின்னார். சரின்னு அடுத்த ஊருக்கு கிளம்புனான். அங்க போய் விசாரிச்சான், ஒரு தேங்காய் 3 ரூபாய் விலைன்னாங்க. இதுவும் அதிகமா தெரியுதேன்னா, அப்படின்னா ஒண்ணு செய்ய, அதுவும் அந்த ஆத்து ஓரமா ஒரு தென்னை மரம் இருக்கு பார், அதுல நீயே ஏறி பறிச்சுக்கோ, ஒரு தேங்காய்க்கு 1 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னார் அந்த தோப்புக்கு சொந்தக்காரரு. இவனுக்கு மரம் ஏற தெரியாது, இருந்தாலும் ஆசை யார விட்டுது, விலை சல்லிசா இருக்குதே. ஆத்து ஓரம் போனா தட்டு தடு மாதிரி அந்த மரத்துல ஏறனா, அந்த தென்னை மரம் வளைஞ்சி ஆத்து பக்கம் போய் அப்புறம் நிமிந்து இருந்தது. அதாவது மரத்தின் உச்சி சரியா ஆத்துக்கு நடுவில் இருந்தது. ஆத்துல வெள்ளம் கரபுரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இவன் கடவுள் கொடுத்த 100,000 ரூபாய் மடியில வச்சு இறுக்கி கட்டிக்கிட்டான். உச்சிக்கு போய் காய் பறிக்கிற சமயத்துல காத்து மழையும் பலமா கலந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டுது. கால் வழுக்கி விட்டுட்டுது. இவன் சடார்னு ஒரு தென்னை மட்டையை பிடிச்சிக்கிட்டு தொங்க ஆரம்பிச்சிட்டான். கீழே பயங்கரமான வெள்ளம், மடியில 100,000 ரூபா பணம், என்ன செய்யறதுன்னு தவிக்கிறான். இந்த சமயம் கரையில ஒரு யானை பாகன் யானைய குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறான். அது அவன் கண்ணில் பட்டது. ஐயா, ஒரு உதவின்னு கத்தனான். அவன் என்ன செய்யணும்னு கேட்டான். உன் யானையை மெதுவா இங்க அழைச்சிட்டு வா, எனக்கு நேரா கீழே நிறுத்து, என் காலை பிடிச்சி மெதுவா கீழே இறக்கி விட்டுரு, என் மடியில இருக்கிற பணத்துல உனக்கு 10,000 ரூபா தரேன் அப்படின்னான். அவன் பார்த்தான், காலை கையை பிடிச்சா கூட எவனும் இந்த காலத்துல 10 ரூபாய்க்கு மேல தரமாட்டேங்கிறான், இவன் காலை பிடிச்சா 10,000 தர்றேங்கிறான் அப்படின்னு யோசனை பண்ணா, உடனே யானையை கொண்டுட்டு போனான். அவனுக்கு நேரா கீழே நிறுத்தினான். அவன் காலை பிடிச்சான், அவ்வளவுதான். அந்த நேரம் பார்த்து யானை மெதுவா நடந்து அப்பால போட்டுது. இப்ப யானை பாகன் அவன் காலை கெட்டியா பிடிச்சிட்டு தூங்குறான், பரிதாபமா மேல பாக்குறான், அவன் மட்டையை பிடிச்சிட்டு தூங்குறான். இப்ப யானை பாகன் சொல்றான், தம்பி மட்டையை விட்டுறாத, கெட்டியா பிடிச்சிக்கோ
நான் உனக்கு 10,000 ரூபாய் தரேன், இதோ மடியில் தான் வச்சிருக்கேன்னா, மேல தொங்குறவனுக்கு இந்த நிலைமையிலயும் ஒரு சந்தோஷம், மேற்கொண்டு ஒரு 10,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும் போல இருக்கே அப்படின்னு. இந்த சமயத்துல ஒருத்தன் ஒட்டகத்தை ஓட்டிட்டு வந்தான் அந்த பக்கமா குளிப்பாட்டுறதுக்கு, யானை பாகம் பார்த்துட்டான், ஐயா ஒட்டகக்காரரே அதை இங்க கொண்டுட்டு வா, எங்க காலை பிடிச்சி பத்திரமா இறக்கி விடு, நாங்க பணம் கொடுக்குறோம்னா. அவனும் பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்தான், அவன் காலை பிடிக்கிற சமயம் ஒட்டகமும் அழுவி போட்டுது. இப்ப மூணு பேருமே வரிசையா தொங்குறாங்க. ஒட்டகக்காரன் கத்துறான், தம்பி மட்டையை விட்டுறாத, கெட்டியா பிடிச்சிக்கோ, நான் என் மடியில இருக்கிற 5,000 உனக்கு தந்துடுறேன்னா. மேல தொங்குறவனுக்கு இன்னமும் சந்தோஷம், இவனும் பணம் தர்றேங்கிறான், அப்படின்னா இன்னைக்கு நமக்கு மொத்த பண வரவு எவ்வளவு அப்படின்னு ஒவ்வொன்னா கூட்டி பார்க்க ஆரம்பிச்சான். மனக்கணக்கு சரியா வரல, அதனால அப்படியே விரல விட்டு எண்ண ஆரம்பிச்சான். அவ்வளவுதான், மட்டையை விட்டுட்டு கை நழுவி வந்துட்டுது. மூணு பேரும் பொத்துன்னு ஆத்துல விழுந்தாங்க, படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. மூணு பேர் மடியில் இருந்த பணமும் ஆத்தோட போட்டுது. பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதை விளக்கறதுக்காக சொல்லப்பட்ட கதை இது. ஒரு நாள் தெரு வழியா அவன் நடந்து வந்துகிட்டு இருக்கிறான். தெருவில் ஒரு காசு கிடந்தது, அதை பார்த்துட்டான், அது குனிஞ்சு எடுத்தான். அது ஒரு பழங்கால காசு. அந்த காசு நடுவில் ஒரு துளை இருந்தது, அதாவது துளையிட்ட நாணயம். பழங்காலத்தில் புழக்கத்தில் இருந்த ஒரு நாணயம் அது. துளையிட்ட நாணயம் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது, அது அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. இவன் கையில் அது கிடைச்சதும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இனிமே என்னுடைய கஷ்டம்லாம் தீரப்போகுது, அதிர்ஷ்டம் என்னை தேடி வரும், நான் பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை தன்னுடைய கோட்டு பையில் பத்திரமா போட்டு வச்சுக்கிட்டான். அடிக்கடி அதை தொட்டு பார்த்துக்கிறது உண்டு, வெளியில் எடுக்க மாட்டான். இப்படியே கொஞ்ச காலம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, நிஜமாகவே அதிர்ஷ்டம் அவனை தேடி வர ஆரம்பிச்சுட்டுது. செல்வம் வந்து குவிஞ்சுது, பணம் பதவி புகழ் எல்லாம் வந்து சேர்ந்தது. சமூகத்தில் அவன் ஒரு பெரிய மனுஷன் ஆயிட்டான். எல்லாரும் அவனை பாராட்டினாங்க, அவன் எதை தொட்டாலும் வெற்றி, எல்லாம் அந்த காசோட மகிமை அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான். தினமும் காலையில அந்த கோட்டை போட்டுக்கிட்டு தான் வெளியில கிளம்புவான். புறப்படுறதுக்கு முன்னாடி கோட்டு பாக்கெட்டை தொட்டு பார்த்துக்குவான், உள்ள காசு இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்குவான். அதுக்கப்புறம் தான் வெளியில கிளம்புவான். இப்படியே பல வருஷம் ஓடி போச்சு. ஒரு நாள் அவனுக்கு அந்த ஆசை வந்துட்டுது, அதாவது அந்த துளையிட்ட நாணயத்தை எடுத்து கண்ணால பார்க்கணும் அப்படின்னு. காலையில் சாப்பிட்டுட்டு இருந்தான், அப்போ தன்னுடைய மனைவிகிட்ட சொன்னான், ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய அந்த நாணயத்தை இன்னைக்கு வெளியில் எடுத்து பார்க்க போறேன்னா. என்னத்துக்கு அது, இப்போ அதை பார்க்க வேணாமே அப்படின்னு மெதுவாக இழுத்தாங்க அந்த அம்மா. இல்லை இல்லை, நான் பார்த்து தீரணும் அப்படின்னு அவன் தன்னுடைய சட்ட பைக்குள்ள கையை விட்டான். உள்ளே இருந்த நாணயத்தை வெளியில் எடுத்தான், பார்த்தான். பார்த்தா அவனுக்கு ஆச்சரியமாக போச்சு, அந்த நாணயத்தில் தொலையே இல்லை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப குழம்பி போயிட்டான். இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நான் தான் ஒரு நாள் உங்கள் கோட்டு ரொம்பவும் தூசியாக இருக்கேன்னு சொல்லி அதை ஜன்னலுக்கு வெளியில் உதறினேன், உள்ளே இருந்த அந்த காசு அப்போ எனக்கு தெரியாது, ஞாபகத்தில் இல்லை, அது தெருவில் விழுந்துட்டது போல இருக்கு, அதுக்கப்புறம் எவ்வளவோ தேடி பார்த்தேன் கிடைக்கல, அதுக்குள்ள அதை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல இருக்கு, அது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் வருத்தமாக இருக்குமேங்கிறதுக்காக நான் தான் வேற ஒரு நாணயத்தை எடுத்து சட்டப்பைக்குள்ளே வச்சுட்டேன் அப்படின்னு விவரத்தை சொன்னாங்க அந்த அம்மா. இது எப்போ நடந்ததுன்னு கேட்டான். உங்களுக்கு அந்த காசு கிடைச்சதே அன்னைக்கு மறுநாளே இது நடந்து போச்சு அப்படின்னாங்களாம். இதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, அவனுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அந்த நாணயம் இல்லை, அவனுடைய நம்பிக்கை, அதாவது தன்னம்பிக்கை, அதுதான் வேலை செஞ்சிருக்கு. இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வாழ்க்கையில் முன்னேற நினைக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம், அது இல்லைன்னா முன்னேற முடியாது. ஒருத்தன் சொன்னானா, நான் எப்பவுமே என்ன தான் சார் நம்புவேன், மற்றவங்கள நம்ப மாட்டேன், நேற்றுக்கு பாருங்க திடீர்னு 10 பேர் என்ன அடிக்க வந்துட்டாங்க, நான் ஒருத்தனாவே அதை சமாளித்தேன் அப்படின்றான் ரொம்ப பெருமையா. அது எப்படின்னு கேட்டாங்களாம், ஒரே ஓட்டமா அங்கேருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னானா. ஏன்னா இதய நோய் வந்து இன்னைக்கு வராதவர்கள் 2 பேருக்கு வர்றதில்ல. ஹார்ட் அட்டாக் வராத குரூப் யாருன்னா, நரிக்குறவர்களுக்கு இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இதய நோய் வாழ்க்கையை ரொம்ப லேசாக எடுத்துக்கிறவங்க, அவங்க அவங்களுக்கு வெற்றியும் சந்தோஷத்தை தரும், தோல்வியும் சந்தோஷத்தை தரும். அது இப்போ எங்கள் ஊரில் எல்லாம் அந்த துப்பாக்கி சுடுறதுக்கு இந்த வேட்டைக்கு துப்பாக்கி வச்சுருப்போம் எங்கள் ஊர் பக்கம் அந்த காட்டில், அது நரிக்குற சுடுவாங்க. கூட்டமாக பறந்து போகிறப்ப சுட்டா ஒரு பறவை விழுந்ததுன்னா சந்தோஷப்படுவார், துள்ளுவார். அதே மாதிரி தப்பிச்சு போனாலும் துள்ளுவார், ஆகா எவ்வளோ அருமையாக தொழில் போகுதுன்னு. நமக்கு தான் பயமாக இருக்கும், ஐயோ ஒரு குண்டு வேஸ்ட் ஆகிட்டுதே. அதனால் நரிக்குறவர்களுக்கு வர்றதில்லை,
அதே மாதிரி இன்னொரு குரூப்புக்கு ஹார்ட் அட்டாக் இது வரைக்கும் வந்ததில்லை. மருத்துவ உண்மை யாருன்னா பைத்தியக்காரனுக்கு வந்தது கிடையாது. பைத்தியக்காரங்களுக்கு இது வரைக்கும் ஹார்ட் அட்டாக்கே வந்ததில்லை. ஏன்னா அவங்க எதுவாக ஆக நினைக்கிறார்களோ அது ஆயிடுறாங்க. அவங்க வந்து இப்ப நான் வந்து இந்த நாட்டுக்கு பிரதம மந்திரி ஆகணும்னு நினைக்கிறேன்னா நான் எந்த கட்சியில சேர்றது, எங்க போறது, எப்படி பண்றதுன்னு என்ன டென்ஷன் ஆயிடுறேன். அதாவது என் இருதயத்துக்கு அதிகமா வேலை கொடுக்குறேன். ஒரு துடிப்புக்கும் இன்னொரு துடிப்புக்கும் நடுவில் இருக்கிற ஓய்வு தான் என்னுடைய ஆயுளை நிர்ணயம் பண்ணுது. நான் பிரதம மந்திரி ஆகணுங்கிற ஆவலில் எனக்கு துடிப்பு அதிகமாக்கி ஆயுளை குறைச்சிக்கிறேன், ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஆனா ஒரு பைத்தியக்காரன் வந்து பிரதம மந்திரி ஆகணும்னு நினைக்கிறான்னு வைங்க, அவன் ஆனதாவே நினைச்சிடறான். அவனுக்கு வந்து முயற்சி தேவைப்படாது. எது ஆகணும்னு நினைக்கிறானோ அது ஆயிடுறான். ஒரு சினிமா நடிகர் ஆகணும்னு பைத்தியம் பிடிச்சதுன்னா நான் தான் ரஜினிகாந்த் அப்படிம்பா. அதாவது அது மாதிரி ஆயிடும். அந்த எதுவா அந்த மன அளவுல அந்த நிறைவு வந்துடுறதுனால அவங்களுக்கு இதய நோய் வர்றதில்லை. இது அவங்கள்ட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டியதுதான். அதனாலதான் எதையும் லேசா எடுத்துக்கோன்னு சொல்லி இப்ப இந்த காலத்துல எல்லாரும் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நீ அதாவது இப்ப சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்திய தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது இந்த காலத்து மனிதர்களுக்கு சொல்லப்படுகிற உபதேசம். சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்திய தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்படின்னா சித்த அது என்ன பைத்தியத்தன்மை சித்த சுவாதீனம்னா, நாம சித்த சுவாதீனமா இருக்கணும், இன்னொருத்தர் பைத்தியக்காரத்தனமா பேசினா ஒத்துக்கணுமா? இப்ப உங்க வீட்டுல அல்லது உங்க நண்பர்கள்ட்ட யார்ட்டையோ கேட்கறீங்க, எட்டையும் மூணையும் பெருக்கணா என்னன்னு கேட்கறீங்க. எட்டும் மூணும் பெருக்கணா 23 சொல்றாருன்னு வைங்க, உடனே நீங்க சண்டைக்கு போகக்கூடாது. தப்பு, நீ சொல்றது தப்புன்னு சண்டை போகக்கூடாது. பரவாயில்ல, நீ 23 நினைச்சிருக்க, நான் 24 எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, உங்க வாத்தியார் அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு, எங்க வாத்தியார் அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு, ஒன்று தானே வித்தியாசம். அது வாய்ப்பாட்டில் எத்தனையோ எடிஷன்லாம் இருக்கு இல்லையா, அதனால பரவாயில்ல அப்படின்ட்டு போயிடணும். இதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய பை. 24 தான் உண்மைங்கிறது தெரியும் நமக்கு, சரிங்கிறது. 23 சரின்னு ஒத்துக்கிறோம் பாருங்க, அதை தான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய. அப்படி இருக்கிறவங்களுக்கு இதய நோய் வராதான். அது வந்து துல்லியம்ங்கிறது அதில் வேணும். அதாவது இப்போ ஒரு மாணவன் வந்து படிச்சுட்டு இன்டர்வியூக்கு போனான், ஒரு பேங்க் உத்தியோகம். அங்க கேள்வி கேட்டாங்க, 8 பேருக்குன்னா என்னப்பான்னு. அவன் சொன்னா 8 பேருக்குன்னா 23 சொல்லிட்டான், வாய் தவறி சொல்லிட்டான். சரி, போயிட்டு வான்ட்டாங்க இன்டர்வியூல. வெளியில வரும்பொழுது யோசிச்சான், இது என்ன ஒரு சின்ன கணக்கு தானே கேட்டாங்க, இது தப்பா சொல்லிட்டோமே, 8 23 சொல்லிட்டோமே, இது கூட தெரியலன்னா நமக்கு எப்படி பேங்க்ல வேலை கிடைக்கும், நிச்சயமா நமக்கு இந்த வேலை இல்லை, ஏதோ உளறி விட்டோம் அப்படின்னு சொல்லி போயிட்டான் வீட்டுக்கு. வீட்டுக்கு போனா ஒரு வாரத்துல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டு அவனுக்கு, நீ வந்து வேலையில சேர்ந்துக்கிட்டான்னு. உடனே அப்ப அவன் நினைச்சானா, சரி நாம பதில் சொன்னது அவரும் சரியா காதல வாங்கல புலருக்கு, கேள்வி கேட்டவரும், அதனால இதை சொல்லிடக்கூடாது, பேசாம போய் வேலையில சேர்ந்துருவோம் அப்படின்னு போய் நேரா போய் வேலையில சேர்ந்துட்டான். சேர்ந்து வேலை பர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த மேனேஜர்கிட்ட போய் உக்காந்தான், சார் அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்தப்ப என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க, 8 பேருக்குன்னா என்னன்னு, நான் வாய் தவறி 23 சொல்லிட்டேன், நீங்களும் சரியாக கவனிக்கல போட்டுருக்கு சார், எனக்கு வேலை கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றான். இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது இன்னும். அப்போ அந்த மேனேஜர் சொன்னார், அப்படி இல்லைப்பா, அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்தது ஒன்றையும் சேர்த்து 294 வந்தீங்க இன்டர்வியூக்கு, நான் 294 பேர்கிட்ட இந்த கேள்வி கேட்டேன், 8 பேருக்குனா என்னன்னு, நீ சொன்னது தான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர், நான் அதனால தான் வேலை கொடுத்தேன், நான் ஒன்றும் தப்பாக பண்ணிவிடல அப்படின்னா. அதாவது வாழ்க்கையில வெற்றி பெறணும், இதய நோய் வரக்கூடாது, ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவர்கள் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சரை தான் பார்க்கணுமா. நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் பார்க்குற மனோபாவம் வந்து இதயத்தை நல்லா வச்சிருக்கணும். ஆனால் அறிவியல்ல அப்படி பார்க்கக்கூடாது. அறிவியல்ல ரொம்ப துல்லியம் அவசியம். இப்போ உங்க பொறியியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயோ அறிவியல் சம்பந்தப்பட்டதுல துல்லியம் தான் முக்கியம். அதுல போய் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் பார்க்கக்கூடாது. வாழ்க்கைங்கிற கணக்கில் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் தான் பார்க்கணும். ரொம்ப துல்லியமா எதையும் பார்க்கக்கூடாது. அறிவியல் வந்து துல்லியம் போச்சுன்னா போச்சு. இப்போ நம்ம ஒரு ராக்கெட் விடுறோம், செவ்வாய் கிரகத்துக்கு விட்டோம், புதன் கிரகத்தில் போய் இறங்கிட்டது, பரவாயில்ல ஒரு கிரகம் தானே வித்தியாசம் அப்படின்னு. அதில் போய் அப்படி போகக்கூடாது, செவ்வாய்க்கு எடுத்தது புதன் தானே பரவாயில்லன்னு அப்படி போக முடியாது. அறிவியலில் துல்லியம் முக்கியம். வாழ்க்கைங்கிற விளையாட்டில் இந்த பர்ஃபெக்ஷன் பார்க்காதீங்கோ. பர்ஃபெக்ஷன் ஒன்று உலகத்தில் ஒன்றுமே கிடையாதான். பர்ஃபெக்ஷன் நானாக என் மனசில் ஒரு உருவத்தை வரைஞ்சிக்க வேண்டியது படத்தை போட்டுக்கிறது. அதே மாதிரி எதிரில் இருக்கிறது இருக்கான்னு நான் பார்க்குறேன். நான் உள்ளுக்குள்ளே என்ன வரைஞ்சிருக்கேனோ அதே மாதிரி இருந்ததுன்னா பர்ஃபெக்ட்னு சொல்கிறேன். அது இல்லைன்னா அது சரியில்லைங்கிறேன். அதாவது கோளாறு நான் வரைஞ்ச படத்தில் இருக்கே தவிர பொருள் இல்லை. உலகத்தில் எது எது எப்படி இருக்கணுமோ அது அப்படி தான் இருக்குது. அழகாக இருக்கிற பொருளை நீங்கள் விரும்புவதில்லை, அழகாக இருக்கிற பொருளை நீங்கள் விரும்புவதில்லை, நீங்கள் விரும்புகிற பொருள் அழகாக இருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. அதனால்தான் ஒரு நீக்ரோவுக்கு அவங்க புள்ள வந்து அழகா இருக்கு, நமக்கு நம்ம பார்வைக்கு வித்தியாசமா தெரியுது. அதனால அந்த அழகுங்கிறதுலாம் வாழ்க்கைங்கிற கணக்கில் அந்த
ரொம்ப துல்லியம் எல்லாம் பார்த்து வாழ்க்கையை வீணாக்கி கொள்ளாதீர்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனிதனுக்கு வந்து இன்னும் சரியான விளக்கம் யாருமே கொடுத்ததில்லை. கிரேக்க அறிஞர்கள் தான் பெரிய அந்த வரை விளக்கணம் வகுக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்களாம் கிரேக்க அறிஞர்கள். ஒவ்வொன்றுக்கும் டெஃபனேஷன் வகுக்கிறதுல அப்போ ஒரு குரூப் அறிஞர்கள் குழு கூடி உட்காந்து மனிதன் என்பவன் யார், மனிதன் அப்படின்னா அதுக்கு என்ன டெஃபனேஷன், ஒரு வரை விளக்கணம் வகுக்கணும்னு உட்காந்தாங்களாம். உட்காந்தா எல்லாம் வந்து இப்படி ஒவ்வொரு அறிஞரும் ஒரு யோசனை சொல்லியிருக்கிறார், மனிதன் என்பவன் ஒரு இரண்டு கால் பிராணி அப்படின்னு எழுதிடலாம் சார் அப்படின்னா உடனே எல்லாம் ஏகமனதா எல்லாம் சரி தான் சரியா இருக்கு விளக்கம், மனிதன் என்பவன் இரண்டு கால் பிராணி சரியா இருக்க ஒத்துக்கலாம்னு போனாங்க. அப்ப திடீர்னு ஒருத்தர் எழுந்திரிச்சு வெளில ஒண்ணாராம், போயிட்டு ஒரு திடுக்கிட்டு வெளில திரும்பி வந்து ஒரு சாக்குல கொண்டாந்து அப்படி வச்சாரு மேஜையில. சாக்குக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டார் தலைவர் கூட்ட தலைவர், உங்க வரை விளக்கணப்படி உங்க டெபினேஷன் படி உள்ள ஒரு மனுஷன் இருக்கான், மனிதன் என்பவன் ஒரு இரண்டு கால் பிராணின்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி திறந்தா ஒரு கோழி நிக்குது. கோழி இது ரெண்டு கால் பிராணி தானே, அப்ப இதுவும் ஒரு மனுஷன் தானே அப்படின்னு ஆனா, ஆகா நம்ம டெபினேஷன்ல ஏதோ ஒரு தப்பு, அதுல ஒரு திருத்தம் உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, நான் அதுல கொஞ்சம் ஒரு கரெக்ஷன் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லி, மனிதன் என்பவன் சிறகுகளற்ற இரண்டு கால் பிராணி அப்படின்னு கொடுத்துருக்கான். உடனே இவன் மறுபடியும் எடுத்துட்டு ஓடனா திரும்பி வந்தான், சாக்கு உள்ள மனுஷன் இருக்கான எடுத்தா அதே கோழி ரெக்கையெல்லாம் பிச்சு விட்டு நிறுத்தி வச்சிருக்கான், உங்க டெபினேஷன் படி மனுஷன் சிறகுகளற்ற இரண்டு கால் பிராணி அப்படின்னு. அப்புறம்தான் அந்த கிரேக்க அறிஞர்களே சொல்லிட்டாங்களாம், மனிதனுக்கு அதாவது இப்ப ஏதாவது ஒண்ணும் முடியலன்னா இப்ப நம்ம என்ன பண்றோமோ அது மாதிரி அதே முடிவுக்கு வந்தாங்க, அதாவது சபையை ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் அது டெபினேஷன் கொடுக்கல. மனிதனுக்கு வந்து விஞ்ஞானம் போட்டிருக்கிற வேலை வேற, விஞ்ஞானம் கெமிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா ஒரு சராசரி மனுஷ உடம்புல இருக்கிற கால்சியத்தை மட்டும் தனியா எடுத்தா ஒரு சின்ன ரூமுக்கு வெள்ளடிக்கலாம், ஒரு சராசரி மனுஷ உடம்புல இருக்கிற கொழுப்பை மட்டும் தனியா எடுத்தா ஒரு 10 சோப்பு கட்டி தயார் பண்ணலாம், ஒரு சராசரி மனுஷன் உடம்புல இருக்கிற பாஸ்வரஸை மட்டும் தனியா எடுத்தா ஒரு 40 நெருப்புச்சி தயார் பண்ணலாம், ஒரு சராசரி மனுஷன் உடம்புல இருக்கிற இரும்பு சத்தை மட்டும் தனியா எடுத்தா 2 ஆணி 2 செய்யலாம், இவ்வளவுக்கு மொத்தமா விலை போட்டா 42.50 ரூபாய். இதுதான் கெமிஸ்ட்ரி வந்து நமக்கு போட்டிருக்கிற விலை, ஒரு மனுஷனுக்கு ரசாயன விஞ்ஞானம் போட்டிருக்கிற விலை அவ்வளவுதான். அவன் எப்போ அவன் வந்து அவனுடைய வேல்யூ கூடும்னா அவன் எப்படி நடந்துக்கிறாங்கிறத பொறுத்து தான், அதுவும் மனுஷன் வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் 42-50 காசு. மிருகங்கள் அவனை விட பெருசாக இருக்கு, செத்ததுக்கு அப்புறம் வேல்யூ கூடுது. கடையில் பாருங்க, உயிர் கோழி 50 ரூபா, உரித்த கோழி 60 ரூபான்னு போட்டுருவான், செத்ததுக்கு அப்புறம் 10 ரூபா கூடி போடும். மனுஷன் உயிர் மனிதன் 42.50 ரூபா, செத்த மனிதன் 52.60 ரூபா அப்படின்னு நீயே வச்சுக்கடா போடான்ட்டு போடுவான். அது அப்படி வந்து எப்படி வாழணுங்கிற அந்த வாழ்க்கை நெறிகள்லாம் பெரியவர்கள் நிறைய பேர் அதை பத்தி இது பண்ணி சொல்றாங்க. அதனாலதான் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு நம்ம நல்ல பழக்க வழக்கங்கள், நம்ம கிட்ட இருக்கிற அந்த திருக்குறளை பத்தி அதை இப்பதான் அதை பத்தி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. திருக்குறள்ங்கிறது அதனுடைய அருமை பெருமையெல்லாம் எப்படி வந்தது போச்சுன்னு சொல்லி, திருக்குறள்லாம் சின்ன வயசுல நம்ம பாடத்திட்டத்துல மனப்பாடம் பண்ணதுதான். இப்ப அதை பத்தி ஆங்கில மொழிபெயர்ப்புலாம் நிறைய வந்துகிட்டு பெருசா பண்ணுவோம்.